ஆதிக்க சாதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் பத்திரிகை ஆசிரியராக பிடிச்சிருக்காங்க பத்திரிகையே தாக்கு பிடிச்சிருக்கு நக்கீரன் கோபாலுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு ஒரு முப்பத்தாறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இயக்குனர் கருப்பாளனியப்பன் அவர்கள் நடிகர் நக்கீரன் கோபால் அவர்களை சந்திக்க எப்பையாவது முயற்சி செஞ்சதுண்டா யுத்தம் சேலஞ்சுன்னு வந்து அவருடைய தொடர் எழுதியிருக்கார் நக்கீரன் என்னவெல்லாம் இடர்பாடுகளை சந்தித்தது கோபால் அவர் என்ன இடர்பாடுலாம் சந்தித்தாருன்னு அதை படமாக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஒயிட்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கதவை திறந்து உள்ளே போய் நம்ம காலுன்னா காலு இப்படி இங்கே இருக்குல்ல இந்த இடம் இதில் படுத்துக்கிட்டேன் இதில் படுத்துட்டு பறந்தேன் நான் நான் பண்ணதே ஜவஹர்னு ஒருத்தன் நான் தான் ஏற்பாடு பண்ணேன் உன்னை போடுறதுக்கு ஏதாவது எதிரியை தான் அந்த மாட்டை பேரடுக்கு முடியும் அதை உனக்கு தெரியுமில்ல அப்போ எப்படி தப்பிச்ச இப்படி பல தடவை போலீஸ் வந்து தப்பிச்சு போயிருக்கீங்களே இந்த மீசையை வச்சு எப்படி தப்பிச்சுக்கிங்கிறத எனக்கு கேள்வியாக இருக்கும் ஏப்பா கோச்சிக்காத ஒரு வேட்டியை கொடுத்து அந்த கைலியை அங்கே கட்டி போட்டு வேட்டி சட்டை வந்து தோலில் போட்டு பால் கயிறு இருக்குல மூணு பத்திரிக்கை ஆசிரியர்ல எந்த இடத்துல வந்து திரு கோபால் அவர்கள் வேறுபடுறாரு அப்படின்னா மறைஞ்சி வளர்றது எஸ்ஏபி அண்ணாமலை போல யார்ட்டு இருந்ததுன்னா போலீஸ்ட் இருந்து ஆனந்தோட பாலசுபிரமணி அவர்களை போல அவர் பத்திரிகையில் அவர் எழுதுறவர் ஜோ அவர்களை போல கோபால் அவர்களை கழட்டிட்டா நக்கீரன் கிடையாது ஆட்சி மாறிடுச்சு வந்தவுடனே திப்பு திப்புன்னு ஒரு ஒரு எல்லாம் ஏ என்னாச்சு நீ இருக்கியா நீ இருக்கியான்னு எல்லாம் கேட்குறான் நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னா கடைகளில் கலைஞர் தூக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி உனக்கு ஒரு பேக்ஸ் மெசேஜ் காமிக்கிறான் என் தம்பி ஒருத்தன் எடுத்து எடுத்துகிட்டு வரான் பார்த்தா என் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் என்ன லிஸ்டடு அப்படின்னு சொல்லி வயசு காரில் இருந்து கேட்டிருக்காங்க மாண்டியா பகுதியில் இருக்கிற தமிழர்களை ஒரு லட்சம் பேரை நாங்கள் கொள்வோம் ஏன்னா ஒரு தமிழம் கடத்துவான் ஒரு தமிழன் போக மாட்டேன்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லி கன்னடக்காரங்க எல்லாம் வெறியாக இருக்காங்க இன்னைக்கு நைட்டு எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேரை நாங்கள் கொள்ளுவோன்னு திரட்டிகிட்டு இருக்காங்க ஆட்களை அப்படின்னு சொன்னார் தமிழ் தனுஷ் கேட்டு அன்றைக்கி சிறுவனி சார் வந்த அப்படி என்ன கொஞ்சம் ஸ்பான்சர்

நக்கிரன் கோபால் அவர்களை கௌரவிக்கிற அந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சினே ஊடகாரத்தோடு சேர்ந்து சமூகரமும் சேர்ந்து ஒரு மேடையில் இருக்கிறத நாங்கள் ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக பார்க்குறோம் நக்கிரன் கோபால் அப்படிங்கிற பேரை கேட்டவுடனே உங்கள் மனசில் டக்குன்னு தோன்றுறது என்னது எனக்கு கோபாலண்ணுங்கிற பேர் கேட்டோன்னே என்ன தோணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் இன்பமாக இருப்பதற்கு அப்படின்னு நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பொழுதை போக்குவதற்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் தெரிவிங்க உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் ஒருத்தரை பேசலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும்னா உங்களுக்கு ஒரு தேவை உங்களுக்கு ஒரு இக்கெட்டு உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு விரும்பித்தோம்னா நீங்கள் எப்போ சொன்னாலும் உங்களுக்காக நேரம் செலவிப்பதற்கில்லை அதுதான் அவருடைய சிறந்த குணம்னு நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல வருவார் உடனே முதல் முதல்ல அவரை சந்தித்தது அல்லது முதல் முதல்ல அவரை பற்றி கேள்விப்பட்ட நினைவுகள் முதல் முதல்ல நக்கீரன்கிற ஒரு பேர் ஊட்டி அண்ணன் வந்து பத்திரிக்கை ஆரம்பிக்கும் போது அந்த பத்திரிக்கையில் நிருபர்களாக வேலை பார்த்தா எல்லோரும் என்னோட அறையில் இருந்தவங்க கவிதாபாரதி முத்துராமலிங்கம் மதுரையினுடைய ஏஜெண்டாக இருந்த ஜெரால்டு இப்படி எல்லாரும் தெரிஞ்சவங்க இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகையில் பங்கெடுக்கிறாங்க ஒரு புதிய பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை யார் பேர் வச்சது அப்படின்னா கவிஞர் விக்ரமாதித்தன் பேர் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஒரு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தாண்டி யோசித்து பார்த்தா எல்லோரும் ஜெயலலிதா சொல்கிற ஒரு கலர் சுடி ஹெட்டாக இருக்கார் அண்ணன் தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் நான் ஒரு இயக்குநராக ஆளாக இருந்திருக்கேன் அப்போ எல்லோரும் ஒன்றாக வளர்ந்துருக்கோம் என்பதற்குள்ள தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து தடுமாறிய பொழுது கை கொடுத்துருக்கோம் என்னை ஒவ்வொருத்தரவையும் எனக்கு ஏன் சிறப்பாக எனக்கு நல்லது நினைச்சுன்னா உடனே என்னை ஃபோன் பண்ணி வாழிச்சு சொல்லுவார் ஒருவேளை ஒரு சிக்கல்லாம் தம்பி என்னாச்சும்பார் என்ன நடந்துருச்சு அண்ணன் தமிழ் சொல்லுவார் அண்ணன் பாரு அவருக்கு நான் அண்ணன் எப்போவுமே அண்ணா அப்படி அண்ணன் பாரு அப்படி அதை போல தொடர்ச்சியாக எனக்கு நல்ல பசுமையாக ஞாபகம் இருப்பது என்பது வந்து என்னுடைய திருமணம் முடிந்து மதுரையில் இருந்து நான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் வரேன் அப்போ என்னுடைய முதல் படம் பண்ணி முடிச்சிருந்தேன் அப்போ தான் அண்ணோட ஒரு இரவு முழுக்க பேசுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு நான் இப்போ பார்த்துட்டு நம்ம படம் வந்துருந்துச்சு அவர் வந்து அவராக அண்ணா நீங்கள் தான் நான் படம் பண்ணது அப்படிங்கிறார் அதுவரையும் எனக்கு நக்கீரன் சார்பாக இருந்த எல்லோரையும் தெரியும் நேரடியாக அவர்கிட்ட வந்து பார்த்த இடத்துல மோகமன் சொல்லிக்கிட்டது உண்டைய உள்ளே பேசினதில்லை அப்போ என் மனைவி அறிமுகப்படுத்தி வச்சு அந்த படத்தை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்யணும் என்ன எதுகளை பற்றி அந்த ஒரு இரவு முழுவதும் பேசியிருந்தார் அதுதான் எனக்கு அவரோட முத முதல்ல ஒரு நீண்ட பேச்சாக இருந்த பேச்சு அவர்கிட்ட உங்களுக்கு சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்குங்களா இன்றைக்கும் நீங்கள் கேட்க தயங்கின ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று அப்படி எதாவது இருக்கு இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது கேட்க தயங்கினது இல்லை அவர்கிட்ட அப்படி தயக்கம் இருக்க வேண்டியது இல்லை நான் அவர் தயங்குறவரும் கிடையாது அன்னைகிட்டும் இல்லை அண்ணன் சொல்கிற மாதிரி நான் யார்கிட்டையுமே தயக்கம் வச்சுருந்தது இல்லை நான் என்ன நினைப்பேன்னா எப்பொழுது யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்குறேன் அதாவது நான் இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க நீ எல்லாத்தையும் தயக்கமெல்லாமே பேசிடுறேன் அவன் வருத்தப்பட மாட்டானா நான் அப்படிப்பாங்க சரி அதை கேட்கலைன்னா நான் வருத்தப்படுவேனே நான் கேட்டுட்டு அவன் போய் வருத்தப்பட்டு தூங்காமல் இருக்கட்டும் கேட்காமல்ட்டுட்டேன்னா நான் போய் தூங்காமல் இருக்கணும் யார் எதுவும் முக்கியம் அப்படிமா நான் எப்பொழுதும் என்ன தோணுதோ அதை உடனே கேட்கறேன் யார்ட்டையும் தயக்க முடியும் இல்லை எனக்கு வந்து நக்கிரன் கோபால் அவர்கள் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நினைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நான் பத்திரிகையை ஒரு பெருசாக பங்காற்றாள் கூட அதில் தொடர்ந்து அதை ஒட்டியே இருந்திருக்கேன் பத்திரிகையை ஒட்டியே பத்திரிக்கைகள் படிப்பதன் மூலமாக தான் எனக்கு படிக்கிற பழக்கம் வந்துச்சு எனக்கு ஒரு வாரம் வர எல்லா பத்திரிக்கையும் வாங்கிய வீடு என் வீடு திங்கக்கிழமைலேருந்து மறு திங்கக்கிழமை வரையும் வாரம் வாரம் ரெண்டு பத்திரிக்கை ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு பத்திரிகை வரும் இதையும் பேசுகிறதுலேருந்து முத்தாரத்துலேருந்து எல்லாம் அதே போல் சிறுவர் பத்திரிகையாக இருக்கும்போது அம்புலி மாமா பாலமித்ரா இப்படி எல்லாமும் வாங்கி எனக்கு வந்து குஷ்வன் சிங் முதல் முதல்ல எப்படி தெரியும்னா இயல் வீக்லிங்கிற வீக்கிளிங்கிற பத்திரிகை வந்து டேப்லாய்டு வடிவத்தில் வரும் அந்த டேப்லாய்டில் படிக்கும்போது அவருடைய பேஜ் வந்து ரொம்ப பயங்கர இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படி தான் எனக்கு குஷ்வன் சிங்கே தெரியும் பத்திரிகைகள் வாயிலாக தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் படிக்கிறதா மாறுனுச்சு அப்போ இந்த எல்லா பத்திரிகை ஆசிரியர்களை பற்றி உங்களுக்கு கேள்விப்படுறோம்ல அதில் வந்து எங்கேருந்து நான் கோபால் அவர்கள் தனித்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா குமுதத்தினுடைய ஆசிரியராக எஸ்ஏபி அண்ணாமலை வந்து நீண்ட காலாக இருந்தார் நிறுவன ஆசிரியர் அவர் அவர் தான் ஆரம்பித்தவர் அதை அந்த அலுவலகம் தவிர எஸ்ஏபி அண்ணாமலை எப்படி இருப்பார் என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியவே தெரியாது அது வந்து அவருடைய கொள்கையாக வச்சுருந்தார் அவர் குமுகத்தன் தமிழ்நாட்டில் அதிகமாக விற்ற ஒரு வணிக பத்திரிகை அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது அந்த பத்திரிகை அவருக்குள்ளே இருக்க ஒரு அஞ்சு பேருக்கு தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அது நீங்கள் வந்து இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள்ங்கிற வைரமுத்துடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி அண்ணாமலைக்கு ஒரு அத்தியாயம் எழுதியிருப்பார் அதில் வந்து நான் நாயேஸ்வர பாக்கில் உட்காந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் வழியாக வந்தீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் யார்ட்டையும் மோதை காட்டிக்க மாட்டிங்க காட்டிக்காததுனாலேயே நான் உங்களை தொந்தரவு பண்ணலை நீங்கள் மூணு தடவை வலம் வந்தீங்க சுற்றி வந்து அப்படின்னு அவர் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசி அதை வைர்முத்தை எழுதிப்பார் அன்று நீங்களும் என்னை பார்த்தீர்கள் தானே அப்படின்னு முடிச்சிருப்பார் பார்த்தா கூட பொதுரத்தில் பேச மாட்டார் எஸ்ஏபி அண்ணாமலை வைரமுத்தத்தை தெரியும் ஆனால் வேணாம் பேசினா தெரிஞ்சுக்கொரு தெரிஞ்சுக்க அண்ணாமல் தான் குமுத ஆசிரியர் அப்படி கடைசி வரையும் தன் முகம் காட்டாமலே இருந்து மறைந்து போன எஸ்ஐபி அண்ணாமலை குமத்தனுடைய ஆசிரியராக தெரியும் அதன் பிறகு ஆனந்தவனுடைய ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியம் வாசன் காலம் எனக்கு தெரியாது பாலசுப்பிரமணிய காலம் தெரியும் பாலசுப்பிரமணிய அவர்கள் விகடன நிகழ்ச்சிக்கு வெளியே வருவார் அவர் இயக்குனராக இருந்தவர் தயாரிப்பாளராக இருந்தவர் ஆனால் திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கு கூட வெளியேற மாட்டார் அவர் சம்மந்தப்பட்ட வீடு நிகழ்ச்சியாக இருந்தால் வெளியே வருவார் அதில் கலந்துக்குவார் அவர் நிறுவனத்தில் யாராவது காதல் திருமணம் பண்ணால் முதலாளாக வந்து நிற்பார் கல்யாணத்தில் காலையில் ஆறு மணிக்கு மற்றபடி வேறு எந்த பொது நிகழ்ச்சிகளும் பெருசாக வரவே மாட்டார் வரல என் கல்யாணத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லாரையும் யார் இல்லாமல் பண்ணாதனாலும் வரல அவர் யார் இல்லாமல் பண்ணால் ஒரு ஆளாக வருவார் நான் வரேன் அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய காதல் திருமணம் வந்து என் வீட்டில் பெற்றோர்களை சம்மதித்து பண்ண திருமணம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து மூணாவது முக்கியமான ஆள் வந்து சோவர்கள் அந்த பத்திரிகையை அவர் தான் சோ இல்லாட்டினா அந்த பத்திரிகை இல்லை அவர் வருடத்தில் ஒரு நாள் வந்து சந்திப்பார் எல்லாரையும் அவருடைய கருத்துக்களை பேசுவார் இப்படி ஒரு மூணு பத்திரிகை ஆசிரியர்களை பார்க்குறேன் அதற்கிடையில் இதில் முக்கியமாக என்னென்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தமிழ்நாட்டு சூழலில் ஆதிக்க சேர்ந்தவர்கள் தான் பத்திரிகை ஆசிரியராக தாக்கு பிடிச்சிருக்காங்க பத்திரிக்கையே தாக்கி பிடிச்சிருக்கு ஆனால் கீரன் கோபாலுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து ஒரு ஒரு முப்பத்தாறு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார் தான் ரொம்ப முக்கியமான செய்தி அதனால தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இங்கே தாக்கி பிடி தாங்கி பிடிக்கிறக்கு மாலை கிடையாது இங்கே வந்து என்னென்னா பழனிப்பன் விழுந்தான்னா தான் பிடிக்கணும் கோவாலினை விழுந்தான்னா நீங்கள் தான் பிடிக்கணும் அப்படிக்கும் போது இங்கே தாங்கி பிடிக்கிறதுக்கு மறைமுகமாக யாருமே கிடையாது அந்த சூழலில் ஒருத்தர் முப்பத்தாறு ஆண்டு காலமாக வெற்றிகரமாக வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகை நடத்ததற்குல்ல அதில் என்ன சொல்லணும்னா இந்த மூணு பத்திரிகை ஆசிரியர் எந்த இடத்துல வந்து திரு கோபால் அவர்கள் வேறுபடுறார் அப்படின்னா கோபால் அவர்கள் மறைந்து வாழ்கிறவர் எஸ்ஏபி அண்ணாமலை போல் யார்ட்டருந்துன்னா போலீஸ்கிட்ட இருந்து பிடிக்க வந்தா கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு எங்கிட்டால் தெரியவே இல்லையே அப்படின்னு ஆனந்தருடன் பாலசுரமணி அவர்களை போல அவர் பத்திரிக்கையில் அவர் எழுதுகிறவர் சோ அவர்களை போல கோபால் அவர்களை கழட்டிட்டா நக்கிரன் கிடையாது அப்போ இது மூன்று அம்சங்களும் சேர்ந்து அதோட பொது வெளியில் எந்த இடத்துல எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் வந்து நிற்கிற ஒரு ஊடக ஆசிரியர் இருக்காரில்ல பத்திரிகாசிரியருக்குள்ள நீங்கள் அவரை வந்து முதல் ஆளாக பார்க்க முடியும் நீங்கள் எல்லா பத்திரிகை ஆசிரியர் வந்து நின்ற மாட்டாங்க இடத்துல பொது பிரச்சனை வந்து நின்ற மாட்டாங்க அவர் பொது பிரச்சனை எல்லா இடத்துலையும் அவர் இல்லாமல் இருக்கவே மாட்டார் பொது பிரச்சனை மட்டும்தான் அவர் நிற்பாங்க அப்படிமா அது ரொம்ப ரொம்ப சிறந்த குணம் அதுதான் அவர் வந்து தாக்குப்பிடிக்க முப்பத்தாறு ஆண்டு காலமாக இன்னும் பல ஆண்டு தாக்குப்பிடிக்க வைக்கும் நம்புறேன் நிச்சயமா இயக்குனர் கருப்பாளனியப்பன் அவர்கள் நடிகர் நக்கீரன் கோபால் அவர்களை சந்திக்க எப்பயாவது முயற்சி செஞ்சதுண்டா இல்லை நான் விரும்புகிறேன் அவருடைய வந்து அவர் கூ இப்போ வந்து வீரப்பனுடைய கூசமணி வெற்றோடு வந்து பெரிய வெற்றி பெற்றிருக்கு இல்லையா பெரிய வெற்றி பெற்றது வந்து காரணம் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை தான் எந்த சார்பு நிலையில் இல்லாமல் நான் அதனுடைய ரைட்டராக இருக்க தம்பிக்கு பேசினேன் அவனுக்கு பேசும்போது நான் சொன்னேன் தம்பி இதில் ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொருத்தரம் சார்ந்திருக்கு ஒரு தடவை வீரப்பன் ஹீரோ போல தெரியுது மறு கா எபிசோடில் போலீஸ்காரர்கள் ஹீரோ போல தெரியுது இவர் தான் சரி மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் இவர் ரெண்டு பேருக்கும் நடுவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஹீரோ போல தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லார் தரப்பையும் முன்வைப்பதற்கு இல்லையா எல்லா அப்படிங்கிறதுல ரொம்ப நேர்த்தியாக இருந்தது நான் விரும்புவது எப்படி வந்து இத்தனை ஆண்டு காலமாக அந்த படச்சூழல் பாதுகாக்கப்பட்டு மிகச்சரியாக அவருடைய மேற்பார்வையில் வந்து வெளியானுச்சோ அதே போல யுத்தம் சேலஞ்சுன்னு வந்து அவர்கிட்ட தொடர் நக்கீரன் என்னவெல்லாம் இடர்பாடுகளை சந்தித்தது கோபால் அவர் என்ன இடர்பாடுலாம் சந்தித்தாருன்னு அதை படமாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து என் உண்மையில் ரொம்ப சாகசமான படம் ஒரு பத்திரிகையாளர் உண்மையை சொல்வதற்காக அது உண்மைன்னு நம்ம சொல்கிறோம் எதிர்த்தரப்புக்கு அது பொய்யா கொடுக்கலாம் தன் தரப்பை சொல்வதற்காக என்ன வரலாம் சரியே அன்ன அடிக்கிட்டு சொல்லுவார் நான் வந்து போலீஸ் வந்தாங்க நான் பின்னாடி தப்பிச்சு போயிட்டேன் அந்த வழியாக போயிட்டு எனக்கு விடுவேன் எனக்கு பலதெல்லாம் என்ன என்னக்குன்னு இருக்கும் நீங்கள் கேட்டீங்கல்ல ஏதாவது கேட்க தங்கிருக்கீங்களான்னு கேட்காம இருந்துருக்கீங்களான்னு என்ன கேட்கணும் இப்படி பல தடவை போலீஸ் வந்துருக்காங்க தப்பிச்சு போயிருக்கீங்களே இந்த மீசியை வச்சு அப்படி தப்பிச்சிக்கிங்கிறது எனக்கு கேள்விங்க அதுதான் ரொம்ப சிரமம் தம்பி ஆனால் இப்போயும் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்கேயும் போலீஸ் நம்ம மாட்டவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் நீங்கள் பேசிட்டே போகிறேன் நம்ம எங்கேயா மாட்டிருக்கோமா மாட்டில ஒரே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி வீடை ரவுண்ட் பண்ணிட்டாங்க அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஒயிட்டு அதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கதவை திறந்து உள்ளே போய் நம்ம காலு இப்போ சீட்னா காலு இப்படி இங்கே இருக்குல்ல இந்த இடம் இதில் படுத்துக்கிட்டேன் இதில் படுத்துட்டு பறந்துட்டேன் பறந்த அஞ்சு நிமிஷத்தில் அந்த வீட்டுக்குள்ளே மண்டபம் ரோட்டில் தான் மண்டபம் ஒரு முப்பது போலி உள்ளே போயிருக்காங்க ஆனால் நான் போயிட்டேன் எத்தனை உரத்தை தப்பிச்சிருப்பீங்க எண்ணிக்கை இல்லை தம்பி என்னைக்கு இல்லை எனக்கு வர தெரிஞ்சு இல்லை ஒரு கிலோ எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்குது ஒரு தலையங்க எழுதுகிறோம் அப்போ அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் காலையில் ஏப்ரல் பத்து பிறந்த நாள் காலையில் எங்கள் மாமாவும் எங்கள் என் தம்பியும் ஆஃபீஸில் படுத்துருக்காங்க ஆஃபீஸில் எப்போயுமே எப்பயுமே ஒரு பத்து ஆறு பேர் படுத்துருப்பாங்க காலை மூன்று மணிக்கு செல்ல நல்லமுது தேவர்னு சொல்லிட்டு கமிதிக்கார் ஒருத்தர் என்னை மாதிரி மீஸ் வச்சுருப்போம் அவர் தான் எங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் மூன்று மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போ இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்போ இன்னைக்கு பிறந்தநாள் உங்களுக்கு வாட் சொல்லணுமா மணி என்ன பூனேன் மணி மூன்றைப்போ என்னாரு மூன்று மணிக்கு பிறந்த நாளைக்கு வருவாங்களா ராமேஸ்வரத்தில் எனக்கு ஆளே கிடையாது அங்கே போய் சொல்லி ஆஃபீஸ் வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படின்னு வச்சுட்டேன் காலையில் ஆறு மணிக்கு எங்கள் என்னுடைய மாமனார் எப்பயுமே இந்த தீபாவளி தீபாவளியில் பொங்க பொங்கலுக்கும் பிறந்த நாளைக்கும் வருஷம் வைப்பார் எனக்கு என் மாப்பில் பெரிய மாப்பிள்ள மூர்த்தி வந்து வரிசையோடு வந்திருக்காரு ஆறரை மணிக்கு சொல்கிறாரு தேவை தான் சொல்கிறாரு நான் தொடர்ந்து பார்க்குறேன் அவன் நிற்கிறான் எங்கிட்ட ஒரு இருபது போலீஸ் நான் ஒன்றே கேட்டேன் காலில் நீங்கள் தான் மூன்றைக்கு வந்ததானே ஆ எஸ் சார் ஆகணும் அரெஸ்டானே ஆ எஸ் சார் வாரண்ட் இருக்கான் ஆ எஸ் சார் ஆகணும் இல்லை இப்போ ஒன்றே கிளம்பணுமா குளிச்சி கிளம்பலாமா ஆ டேக் யூர் ஒன் டைம் சார் சரி நான் படப்படன்னு முன்னாடி எங்கள் வறண்டால கொஞ்சம் சேர்ந்தது அதில் உட்காந்துக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் நாலு மூலையிலையும் ஆள் போட்டாங்க நான் என் துணைவையார எழுப்பி எப்பா ஒரு இருபது டீயை போடுங்க அப்படின்னு அவங்க கண்ணும் கருத்துமாக எழுந்திரிச்சு ஏதோ மாப்பிள்ளை சொல்கிற யாருக்கு என்ன உலகத்துலேயே கைது பண்ண வந்த டீ போலீஸ்காரனுக்கு டீ போட்ட ஒரே துணைவியார் என் துணைவியார் தான் கண்ணும் கருத்துமாக ஓட ஆரம்பித்தாங்க ஓட ஆரம்பிச்சது நான் மேலே ஏறி உள்ளுக்குள்ளே எப்படி பின்னலையோ ஒரு படி இருக்குது மேலே ஏறி அப்படியே பதிங்கி பதிங்கி போய் மேலே பார்க்குறேன் சுற்றி போலீஸ் ஒரு நூற்றம்பது போலீஸ் இருப்பாங்க ஒரு வேன் நிற்கி பண்ண கீழே வந்தேன் உள் ரூமில் ஒரு ஃபோன் இருந்தது எக்ஸன்ஸ் இருந்தது அதில் ஃபோன் அடித்து பீஸ் பண்ணி அப்போ எங்களுக்கு அட்வொகேட் சார் அண்ணே என்னென்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காலையில் ஆ எப்படி வாழ் விட்டீங்கன்னார் இல்லை காலையில் வந்துட்டாங்க இப்போ உட்காந்துருக்காங்க நீங்கள் கேரிங்க ரூமில் வீட்டு தான் இருக்கேன் தப்சங்க கோபால் என்னாரு தப்சிரங்க கோபால் நாலு நாள் லீவ் வருது கோபால் ஏப்ரல் பத்தில் அந்த சித்திரை சித்திரை நீ தப்ச கோபால் என்ன கொன்றுவாங்க அப்படின்னார் இதே வார்த்தை சொன்னார் கொன்றுவாங்க கோபால் கொன்றுவாய் கொன்றுவாயில்லை கொன்றுவாயில்லையா ஆமாம் நாலஞ்சு நாள் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அவங்களாம் பெரிய இடத்து தொடர்பு இருக்கிறனால எப்படியும் இப்போ கலைஞர் ஒரு தப்பிச்சு ஓடுன்னு சொன்னார்ல ஏன்னா அவன் உன்னை போட்ட போகிறாங்க தப்பிச்சுன்னு தான் சொன்னார் அவங்க அந்த அவங்களுக்கு பெரிய இடத்துல லிங்க் இருக்கிறனால இன்னைக்கு இவரை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு போகும் தானே தப்புச்சிருங்க போனார் சரிண்ணே அப்படின்ட்டு நான் அப்படியே போன போல் அப்படியே பதிக்கி வந்து பின்னாடி ஏறி எங்கள் வீட்டில் டீ போட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்படியே ஏறி இந்த இவ்வளோ இந்த மட்டத்தில் ஒரு சவரு அதில் ஏறி குச்சு அப்படியே தவந்து தவக்கா தவந்த மாதிரி அப்படியே தவந்து அப்படியே உள்ளே போய் பின்னாடி இருக்கிறப்பை நீங்கள் எடுக்காமல் எல்லாமே செஞ்சிருக்கீங்கண்ணா ஆ கொரிலா ட்ரைனிங் எடுக்காமையே எதுவுமே எடுத்துடலையே எதுவுமே எடுத்துடல அது இருக்கலாம் ஆமன அப்படியே போய் பால்கார வீடுக்கு உள்ளே இந்த கதவை தட்டி உள்ளே போயிட்டேன் அவன் படுத்துருந்தேன் ஏப்பா கூச்சிக்கதை ஒரு வேட்டியை கொடுத்துட்டு அந்த கயிலையும் அங்கே போட்டு வேட்டி சட்டையை வந்து தோலில் போட்டு பால் கயிறு இருக்குல்ல அதை இங்கே போடுவோம்ல இப்படி கண்ணுக்குடிக்கு வாய கட்டுற கயிறு அப்படி ஆ இப்போ போட்டு போட்டுக்குவாங்க தெரியுமா ஆ அதை போட்டுட்டு ஒரு துண்டு மந்திரா வேண்டாம் வாங்கி தலைப்பாக கட்டிட்டு தலைப்பாக கட்டிட்டு இந்த சைக்கிளில் ஏறி மீசி பால் கானைக்கு போவேன் தெரியுமா அந்த கேனை மாட்டிட்டு அப்படி சல்லுன்னு ஆனால் இங்கே தான் ஆள் நிற்கிறாங்க இங்கே தான் ஆள் ஆள்னாங்க நான் அந்த மீசை சொன்னீங்களே இந்த இதை இங்கே மறைச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் தான் அந்த செவரு இது பெரு பெருசெவரு அது வந்து இந்த வாட்டர் டேங்க் அந்த ஏரியாவில் அதனால் இந்த பக்கம் போகிறேன் இவங்க இங்கே நிற்கிறாங்க இந்த மீசை இப்படி இறங்கிடுச்சு இது மறைச்சிட்டோம் ஏறி போயிட்டேன் ரெண்டு நேரம் கழிச்சு ஸ்டிலான் சாப்பிட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமனார் வந்துருக்கார் மாப்பிள்ளையை கொஞ்சம் வர சொல்லுங்கள் ரெண்டு நேரம் ஆச்சு ஐயா மாப்பிள்ளை இன்றைக்கி பிறந்த நாள் பிள்ளையார் வயலில் இருக்காருன்ட்டார் இவருக்கு புத புதன்னு ஓடுறாங்க அங்கே போனால் அங்கே இல்லை அதுக்குள்ளே எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாங்க என் துணைவியார் டக்குன்னு ஏன்னா நான் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணேன் மாமா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க விஜயை கையில் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ வெள்ளிவாகம் போகிறேன் விஜய் அங்கே அனுப்பிடுங்க ஆட்டோவில் அப்படின்னு சொல்லிட்டேன் என் துணைவர் விஜயலட்சுமி விஜின்னு சொல்லுவோம் அங்கே அனுப்பிடுங்க அதனால தான் அவர் வீட்டுக்கு வர்றார் நான் தப்பிக்க போகிறேன் ஏன்னா அவங்கள பாதுகாக்கிறங்கிறது ஒரு எப்பயுமே முன்னாடி வச்சுக்குவோம் ஏன்னா அம்போன்னு விட்டுட்டு போக முடியாதுல்ல அவங்களுக்கு எப்போயுமே அவங்களை பாதுகாத்து முறைப்படி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்பறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியும் அப்போது வந்தார் வந்தாருன்னு அவங்க போயிட்டேன் அதுக்குள்ளே இவர் ஆட்டில் ஏற்றி விழிவாக்க அனுப்பிட்டார் இது எப்போ சொன்னாங்கண்டா இந்த கொண்டு வாங்கின்னு சொன்னார்ல பீஸ் பாண்டியன் அழகு திருநாகரசு அப்போது அதிமுகலேருந்து டிஎம்கே வந்தார் அவர் ஒரு நாள் பார்த்தாரு ஏப்பா இப்படியா தப்பிச்சே நீ எனக்கு என்னாரு என்னைக்கினேன் யோ நூற்றம்பது போலீஸு வெளில வண்டி நான் பண்ணது ஜவஹர்னு ஒருத்தன் நான் தான் ஏற்பாடு பண்ணி உன்னை போடுறதுக்கு ஏன்னா எப்படியாவது அந்த ஏதாவது பண்ணாதான் ஏன் பேர் எடுக்க முடியும் ஏதாவது எதிரியை பண்ணாதான் அந்த அம்மன்ட்ட பேர் எடுக்க முடியும் அதை உனக்கு தெரியுமில்ல அப்போ எப்படி தப்பிச்ச என்னாரு அப்போ யார் இருந்தால் பிள்ளைண்ணே ஜவஹர் அதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பேன் சேலஞ்சில் அதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பேன் அதாவது ஓடும்போது அடித்து ரோட்டில் தள்ளிவிட்டு கொள்வது அவங்க திட்டம் ஸ்பீச் பண்ணி சொன்னார்ல கொண்டுருவாங்க அட் அதே தான் அவங்க ஏற்பாடோடு தான் வந்திருக்காங்க அது ஏதோ எல்லாம் கைது பண்ண வந்த காவலர்களுக்கு டீ போட்டு கொடுத்த ஒரே மனைவின்னு ஒன்று சொன்னாங்க அதே போல கோபாலனனுக்கு தான் ஒரு சிறப்பு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறார் நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதி மரியாதைக்குரிய கனகராஜ் அவர்கள் வழக்கு போடுறதுக்கு முன்னாடியே பயில் கொடுத்த ஒரே இந்திய குடிமகன் வந்து நம்ம நக்கிரன் கோபாலனை மட்டும்தான் நல்லா கைதட்டலாம் கைதட்ட வேண்டிய விஷயம் தான் ஃபியூச்சர்ல அவருக்கு வழக்கு போட்டாலும் அதுக்கு பயில் நான் தரையான்னு கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றுல நம்ம ஆட்சிக்கு வரும்போது மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்தால் நக்கீரன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு போயிடுச்சு ஆட்சி மாறிடுச்சு வந்தவுடனே திப்பு திப்புன்னு ஒரு ஒரு எல்லாம் ஏ என்னாச்சு நீ இருக்கியா நீ இருக்கியான்னு எல்லாம் கேட்குறான் நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னா கடையில் கலைஞரை தூக்கிட்டாங்க அது என்னை தான் முதல்ல அவங்க லிஸ்ட்டில் வச்சுருந்துருக்காங்க ஏ நீ இருக்கியா நீ இருக்கியா இருக்கேயா அப்போ திடீர்னு பார்த்தா கலைஞர் தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்துச்சு எல்லோரும் நம்ம அன்றைக்கி அன்னைக்கு பூரா ஒரே நாளாக தான் ஓடணும் அப்போ நீ பார்த்து யோ நீ நினைச்சோமியா நீ நினைச்சமியாங்க அவங்க திடீர்னு இந்த பொட்டாக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அத்வானி ஒரு சட்டம் ஏற்றினாங்க இல்லையா பொட்டாக்கு முதல்ல வரவேற்பது தமிழகத்தில் தான் ஒன்று என்றாம் ஃபோன் பண்ணுறாரு கோபால் ஜாக்கிரத கோபால் இது உங்களுக்காக தான் வரவேற்றுருக்காங்கன்னு அப்போ அப்போயே கண்ணை வச்சுட்டாங்கன்னு தெரியுது எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவ இது டிசம்பர் ஆ சரி ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி உனக்கு ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் காமிக்கிறாங்க என் தம்பி ஒருத்தன் எடுத்துகிட்டு வரான் பார்த்தா என் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் என்ன லிஸ்டடு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க இவங்க அது என்னென்ன வழக்குன்னு போடுறாங்க அப்கோர்ஸ் ஃபினிஷிங் அவ்வளோதான் தூக்கிடு முடிச்சுடு அப்படின்னு ஒன்று அன்றைக்கி நைட்டே ஓட்டேன் நைட்டே விட்டு விட்டு ஓட்டேன் எங்கே போனேன் ஏது போனேன் வீட்டில் சொல்கிறேன் அப்போ கொஞ்ச நாள் வரமாட்டேன் மாதிரி போயிட்டேன் போயாச்சு இப்போ நம்ம ஆன்டிசிபேட் எடுக்கணும் ஆன்டிசிபேட் எடுக்கிறது தான் என்ன ராஜன் தான் எங்களுக்கு ஆஜரானார் என்ன ராஜன் கேள்விப்பட்டு போய் அப்போது கனகராஜ் நீதிபதி இவங்க வந்து நோ கேஸுங்கிறாங்க நோ கேஸ்னால் இப்போ ஆண்டிசிபேட் இப்போ நம்ம ஆன்டிசிபேட் நோ கேஸுனால் அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பொதுவாக கேஸ் நோ கேஸுங்கிறாங்க டிஸ்மிஸ் அப்போ அவர் சொன்னார் இல்லையா அவங்கள நம்ப முடியாது இவர் மேலே ராஜ்குமார் வழக்கு தான் ராஜ்குமார் கடத்தல் வழக்கு இவர் மேலே நீ எப்போ போட்டாலும் இவருக்கு நீ வந்து பெயில் கொடுக்கணும் பதினைஞ்சு நாள் நீ வந்து விசாரணைக்கு மாத்திரம் கூப்பிட்டுக்கலாம் பதினைஞ்சு நாள் அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பார் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோம் இந்தியாவில் தான் முதல் முறை வாய்ப்பூட்டு சட்டம்னு நம்ம வரலாறு நிறையா படிச்சுருக்கோம் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நக்கீரன் பற்றி இனிமேல் நீங்கள் பேசக்கூடாதுன்னு நீதிபதி ராமூர்த்தி அவர்கள் சொன்னதாக ஒன்று இருக்குது சொல்லலை ஆர்டர் போட்டார் சாகர வரையும் சாகர வரைக்கும் அந்த அம்மா அந்த ஆர்டர் வந்து இது பண்ணவே இல்லையா ஏத்து இவரை பற்றி பேசவே கூடாதுன்னு ஜெயலலிதம்மையாருக்கு வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு சட்டமன்றத்தில் பேசும் என்ன என்ன கொடுக்கல் வாங்கல உங்களுக்கும் கோர்ட்டுக்கா கொடுக்க வாங்கல தம்பி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் மாட்டேன்னு நான் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டேன் அப்போ ஒரு பெரிய ஆஃபீஸர் துக்கையாண்டின்னு ஒரு ஒருத்தர் பெரிய ஆளு அவர் வந்தார் போயிடாதீங்க வேணாம் உங்களை போடுறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க நான் ஆக்சுவலாக போக மாட்டேன்னு ஐயா குத்து செய்ய ரூமில் தான் போய் உக்காந்துருக்கேன் தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ஆனால் அவரும் வந்து சொல்கிறாரு ஆனால் தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது சாயந்தர வாக்கில் ஒரு ஆறு மணிக்கு என் தம்பி ஜெயபிரகாஷன் ஒரு ஒசூர் ரிப்போர்ட்டர் அவர் பெங்களூர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் போகலன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு லட்சம் பேரை நாங்கள் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாண்டியா பகுதியில் இருக்க தமிழர்களை ஒரு லட்சம் பேரை நாங்கள் கொள்வோம் ஏன்னா ஒரு தமிழம் கடத்துவான் ஒரு தமிழன் போக மாட்டேன்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லி கன்னடக்காரங்க எல்லாம் வெறியாக இருக்காங்க இன்றைக்கி நைட்டு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேரை நாங்கள் கொள்வோம்னு திரட்டிகிட்டு இருக்கான ஆட்களை அப்படின்னு சொன்னார் உடனே ஐயாட்ட சொல்கிறேன் ஐயா இந்த மாதிரி செய்தி இருக்க கொஞ்சம் செய்ய இல்லை சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னார் நான் உடனே சிஎம் ஃபோன் பண்ணி அண்ணே நான் போகிறேன்னா என்ன ஆறரைக்கு உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆறரை மணிக்கு போகிறார் 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 அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் ஒரு அறிக்கை வருது நக்கீரன் கோவாவில் நீங்கள் வீரப்பன் தூதுவராக அனுப்பக்கூடாது அவன் ஒரு பிளாக் மெயிலர் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு அறிக்கை விடுது காலையில் முதல் விளக்க நான் ஹைகோர்ட் போகிறேன் என்னை பற்றி இந்தம்மா பேசக்கூடாது நான் போகிறேங்கிறது இந்த இதுக்காக தான் அது அப்போ ராமூர்த்தி ஜட்ஜி தான் சொன்னார் அப்போ நல்ல ஆர்டர் இது வந்து மக்கள் பிரச்சனை தமிழ்நா தமிழ் மக்கள் வந்து கர்நாடகத்தில் ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்சம் பேர் வாழ்கிறாங்க அவனுடைய உயிர் பிரச்சனை இதுல நீங்க அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இந்த ராஜ்குமார் வழக்கு இது இத பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னு ஆடப்பட்டார் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த சாகுற வரைக்கும் அது ஒன்றும் பண்ணல இயக்குனர் வந்து கதையை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாரு கால் சீட்டும் கேட்டாரு கேட்கவே இல்லையா நான் வந்து அது அண்ணன் நடிக்கணும்னு சொல்லல ஆ நோட்டீஸ் பாயிண்ட் அவர் நடிக்கிற மாதிரி சொல்லுங்க அவர் எப்பயா யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி காரணம் என்னென்னா ஒரு நடிகனுக்கு இருக்கிற பிரபல்யத்தை விட பரபரப்பை விட புகழை விட அதிக புகழோடு இருக்கவர்தான் கேட்டேன் இனிமேல் நடிகனா என்ன ஒன்று போகிறோம் நடிக்கல இல்லை அன்னைக்கு கூட கேட்டார் அன்றைக்கி ரஜினி ஒரு பேசியிருக்கும் போது ரஜினி தான் மாடலைலாம் நல்லாயிருக்கு அப்படி ஏன்ன நீங்கள் அங்கே இருங்க நான் இங்கே இருக்கேன் போயிட்டே இருப்போம் இல்லை இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்போ லிங்கசாமி இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க பாலகுமார்லேருந்து இல்லை நமக்கு வரிசை கட்டி அடித்தாங்க நான் சொன்னேன் இல்லைண்ணா எனக்கு விருப்பம் இல்லை அப்போ நான் சொன்னேன் இல்லைண்ணே முத படத்தில் நடிச்சிருந்தா இருபத்தேழு படம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அதான் உண்மை ஏன்னா சினிமாவை நல்லா தெரிஞ்சவன் நான் ஏன்னா ஏன்னா சாலவன் பாப்பாங்கிற ஒரு பெரிய விற்பனர் அவர் என்னன்னார் நம்ம பார்க்குறோம் நமக்கு எனக்கு சினிமா ஆசையில் வரவே இல்லை இப்போ எங்கள் அண்ணன் வந்தாருன்னா அவங்க சினிமா ஆசையில் வந்தாங்க சினிமா ஆசையில் தான் பத்திரிக்கை பத்திரிக்கைத்துறைக்கு வந்தார் சினிமா ஆசையில் தான் இப்போயும் வந்து இப்போ வந்தோன்னே கேட்டேன் என்னன்னே அடுத்து நம்ம காலாட்டணும்னே இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் இந்த காலாட்டுறது இருக்குல்ல இல்லைன்னா மாலை போட்டு போயிடுவாங்க அப்படியே அதனால் நான் வந்து சினிமானுங்கிறது இதே வரது நான் அரசியலுக்கு வரல சினிமாவுக்கு வரல எனக்கு என்னை என்னை நம்பி என் தோழ என் என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் நக்கீரன் குடும்பங்கிறது என் தம்பியில் என்னுடைய வீரப்பினர் அந்த எபிசோடில் கூட வந்து தம்பியில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதனால் இது இந்த வழக்குலேருந்து வர்றதுக்கு இன்னும் இத்தனை வருஷம் சொல்லியிருப்பேன் தப்புன்னு இதுலேருந்து போனோம் இப்போ அண்ணன் சுதாங்கன்னு சொன்னாங்கல்ல எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர் அவங்களாம் போட்ட பாதையில் தான் நாங்களாம் வரோம் ஆனால் ஏன் எங்கே போ எங்கே நழுவிட்டாருன்னா அவரும் நடிக்க போனார் நடிக்க போய் நாசமாக போயிட்டார் அவர் தனியாக தமிழ் நேர்சன்ஸ் ஒரு பத்திரிக்கை தம்பி அப்படி போச்சு பத்திரிக்கை திடீர்னு அண்ணன் அங்கேருந்து டக்குன்னு நடிக்க போனாங்க நான் கூட கேட்டேன் ஏனே அது நமக்கு த நடிக்கிறது எனக்கு அப்படின்னாரு இப்போ அவங்க இல்லை அது வேறு விஷயம் ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி போனவங்களாம் பார்க்குறோம் எனக்கு அந்த ஆசைங்கிறது இல்லை இப்போ சேலஞ்சை கேட்டு எத்தனையோ இப்போ தம்பி தனுஷ் கேட்டு அன்னைக்கு சுப்ரமணி சவ வந்த என்ன கொஞ்சம் யோசிக்க பாரு இல்லை என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டேன் பொறுப்பு என் பிள்ளைகளுக்கு போயிடுச்சு இப்போ அவங்க பார்த்து முடிவு எடுத்துக்குவாங்க நான் அதுக்குள்ளே வரல எனக்கு வந்து இப்போ இந்த கூட சேலஞ்ச் கதையை கேட்டாங்களா அதை கேட்டாங்களா உரிமையை கேட்டாங்க ஓகே அது படம் டைட் வச்சுட்டேன் ஒன்றும் காஸ்ட்யூலாம் மாற்றமே கிடையாது நீ என்ன பொறுக்கோ அதான் இல்லை இல்லை இந்த சீமான்னு சொன்னால் கேட்க மாட்டா அப்படி நீ நடிக்க வைக்கணும்னு சொல்கிறாரு எனக்கு நடிக்கிற ஆசை இல்லை முதல் படத்தில் இந்த படத்துக்கு சும்மா அடுத்த படம் பார்ப்போன்ன அந்த காலம் மாறுது அச்சு ஊடகத்துக்கான பரபரப்பு குறையுது குறைஞ்சு காட்சி ஊடகமாக அது மாறும்பொழுது அதுல தடம் பதிச்சு அதில் பெருசா கோல இருக்குல்ல மறுபடியும் நக்கீரனுங்கிற யூடியூப் சேனல் அவ்வளோ பெருசாக இல்லையா இந்த வாரப்பத்திரிகைகளில் முதல்ல முடிச்சுக்கிட்டு நக்கீரன்